படிப்பு சுத்தமாக வரவே மாட்டேங்குதுன்னு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஃபெயில் பண்ணிட்டாங்க. டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே போராட்டம் தான். நான் எப்போவுமே இந்த மாதிரி எல்இடி மோட்டார் பேட்டரி கூட தான் ஏதாவது பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு எனக்கு எலக்ட்ரானிக்ஸில் ஆர்வம் இருக்குன்னு எங்கள் அப்பா கண்டுபிடிச்சி ஜிடி நாயுடு சேரிட்டிஸ் கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே படிக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தபோது, இல்லை ஐடிஐ பத்தாது டிப்ளமோ நீ படிக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா என்ன டிப்ளமோ ஜாயின் பண்ணிவிட்டாங்க கேஎஸ்ஆர் பாலிடெக்னிக். எலக்ட்ரானிக்ஸில் நாலேஜ் இருந்ததுனால அங்கே போய் ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருந்தேன். உனக்கு விருப்பம் இருந்தால் பிஇ பண்ணு அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிஇ இசிஇ பண்ணேன். அதுக்கப்புறம் எம்இ எம்பெடட் சிஸ்டம் முடித்தாச்சு. இப்போ பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். அவர் பிஸ்னஸ் விஷயமாக பெங்களூர் போகும்போது கூட எனக்காக 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஹாபி புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உனக்கு ஏதாவது காம்பனன்ஸ் வேணால் வாங்கி இதை செஞ்சுப்பாருன்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். பெரிய கம்பெனிஸில் நான் பிளேஸ் ஆகியும் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்ட்டுருக்கேன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணார். இப்போ இந்த நொடியில் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது எங்கள் அப்பாவாக தான் இருக்கும். எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் தங்களுடைய குழந்தைங்களோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு இந்த உலகத்தில் வாழ்கிற பல தந்தையர்களுக்கு என்னுடைய இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள்.